ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு சவி சாய்த்தருளும். என் மன்றாட்டும் திருமண் வருவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்பான சகோதரங்களே, மூன்று மறுவேளை புதிய நாளை ஆண்டவருடைய இரக்கத்தினாலே பெற்றிருக்கின்றோம். அவருக்கு நன்றி கூறியவர்களாக இத்திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் பல வழிகளிலே எங்களுக்கு கிடைக்கின்றன. சிறப்பாக தேவதாயாருடைய பரிந்துரையினால் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். இந்த திருப்பலியை பின்வரும் கருத்துக்களை நினைத்து மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ரொஷானா, ராவிஸ், லீனா முதலாவது பிறந்தநாள், ஆண்ட்ரூ, ஜூலியஸ், சுகிர்தா, ரெபர்ட்சன், ஆதீனா, எபினேசர் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கூறுகின்ற இவர்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து தன்னுடைய அருள் வரங்களால் இவர்களை நிரப்ப வேண்டும் என்று மன்றாடிக்கொள்வோம். குழந்தை பாக்கியத்தை தாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறுகின்றார்கள். வெளிநாடு சென்றமைக்காக நன்றி கூறுகின்றார்கள். இவர்களுடைய இருவருடைய நன்றியையும் இறைவனேற்று திருப்பலியினூடாக அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை தொடர்ந்து வழங்க மன்றாடுவோம். இறந்து போன மார்கரெட் எஸ்பீரியட், மரியாம்பிள்ளை இம்மானுவேல் ஜேசுராசா, அல்வினா மாகசின், கெப்ரியல் பேட்ரிக் 31வது நாள், பர்க்குணம் திரேசம்மா, பர்க்குணம் சேரன், செல்வராசா ஆண்டனி, செல்வராசா கீதன், கௌரி, ராசகோன் இந்திரன், மத்தையா செல்வராசா, பெஞ்சமின் ஜோகம், ஹென்ரி ஹூஸ், ஹில்டா, குஞ்சு மெர்லின், அந்தோனி பிள்ளை மேரி ஜெர், ஜெர்மன் அம்மா, இசிதோர் நோபர்ட், செல்வன் லாசி, அருளப்பு அல்ஃப்ரைட் அம்மா, யேசுதாஸ், ஞானமுத்து கிறிஸ்டின் அம்மா, உத்தரிக்கிறாத்து மாக்களுக்காகவும், பொன்னுத்துரை யோன்சன், ஜேசுராசா அண்டனிட்டா, ஜேசுராசா மஜிஸ்டன், வெலோரி மத்தீனா, வெலோரி சகாயநாயகி, வெலோரி ராஜசேகர், ஃப்ரான்சிஸ் தேசம்மா, ஃப்ரான்சிஸ் ஜேம்ஸ், ராஜேஸ்வரன், சகாயராணி, ஜேசுதாசன், ஃப்ரான்சிஸ் குட்டி, மாயவன் ஜேசு, கிரேஷியன் பிரேமன், அமிர்தநாதர் ஃப்ரான்சிஸ், அமிர்தநாதர் சிவமாலை, ஃப்ரான்சிஸ் டேமியன் டெரன்ஸ், ராயப்பு அத்தனாஸ், அத்தனாஸ் செபஸ்டீனா, மனுவேல் பிள்ளை ஆரோக்கியநாதர், மனுவேல் ஞானப்பிரகாசம், ஞானப்பிரகாசம் ஆகத்தம்மா, ஞானப்பிரகாசம் ஜோசப், ரத்னசிங்கம், ரணம் ஜேசிலி அம்மா, ஞானப்பிரகாசம் செல்வநாயகி, ரத்னசிங்கம் பிரேமதாஸ், கிறிஸ்டோஃபர் செபஸ்டியன், அந்தோனி பிள்ளை தார்சிசியஸ், தேவதாஸ் சுரேஷ், மணி தேவா, செல்லக்குமார், கிறிஸ்டோப ஜேசீலன், இஸ்தாக்கி ஜோசப், ஜோசப் புஷ்பலீனா, மணி கிறிஸ்டியன், அருளானந்தம் கிறிஸ்டோஃபர், ஜேசுதாஸ் ஆண்டனிட்டா, வெலோரி சகாயநாயகி, ஜேசுதாஸ் அனோஜினி, சந்தியா பிள்ளை, அந்தோனி பிள்ளை, ஃப்ரான்சிஸ் ரொமானியூஸ், பேட்ரிக் பிரேம்குமார், சேவியர் எலிசபெத், சுசேதாசன், தாசிசியஸ் மேரி மெட்டில்டாம், லக்ஷ்மண் ஃப்ரான்சிஸ்கம்மா, கிறிஸ்டியன் செபஸ்டியாம் பிள்ளை எலிசபெத், உத்தரிக்கிற ஆத்மா உத்தரிக்கிற சிலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த இறந்து போன இவர்களை இறைவன் இரக்கத்தோடு கண்ணோக்கி இவர்களுக்கு நிலைவாழ்வு அளிக்கவும், இவருடைய இந்த உலக வாழ்வில் ஏற்பட்ட எல்லா விதமான பாவ பழக்கங்களிலிருந்தும் இவர்களை விடுதலையாக்கி நித்திய வாழ்வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள மன்றாடுவோம். எனும் இறக்கின்றவருடைய பிரிவினாலே தீர்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆறுதல் படுத்த வேண்டும் என்று மன்றாடி திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் மானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்மளைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் அழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடனுமாக்கு ஊழியம் புரிவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய மூன்றாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 5 தொடங்கி 8 முடிய. அன்பாந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடம் இருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவிலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மை உள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 திருவசனங்கள் 1 தொடக்கம் 8 முடிய. அக்காலத்தில் மனந்திரளாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்குமென்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் அல்லும் பகலும் தங்களுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும், தாங்கள் சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் மோசேயினூடாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க முயற்சி செய்கின்றார். அங்கே மோசேய்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மக்களின் கூக்குரலை நான் கேட்டேன். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை அல்லும் பகலும் எங்களுடைய துன்ப வேளைகளிலும் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் ஆண்டவரை ஆண்டவரே என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை முழுமையாக நாங்கள் ஒப்படைத்து அவர்தான் தஞ்சம் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது அங்கே நாங்கள் ஆண்டவருடைய அழைப்புக்கு நாங்கள் செவிமடுக்கின்ற மக்களாக ஆண்டவரும் நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டு நாங்கள் அவரை நோக்கி ஓடுகின்ற பொழுது அவர் எங்களுடைய குரலை கேட்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்விலே எழும். புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே அந்த பார்வையற்ற அந்த மனிதன் ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அங்கே அழுது புலம்பிக் கொண்டு தன்னுடைய நோயிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். வழியோரமாக போய்க் கொண்டிருந்த இயேசு அங்கே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி அவன் அல்லும் பகலும் அழுது கொண்டிருக்கிறான் என்ற அந்த இரக்கத்தோடு ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில வேளைகளிலே துன்பங்கள் வருகின்றது, துயரங்கள் வருகிறது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லும் பகலும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய சபம் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய சபம், எங்களுடைய மன்றாட்டு, எங்களுடைய வேண்டுதல் ஒரு நாள் கேட்கப்படும். ஆண்டவர் தாமதம் செய்தாலும் அதை சிறப்பாக எங்களுடைய வாழ்விலே கொடுப்பார் என்ற அதே நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். கலந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் தேவனே, வாசகத்தில் வெறும் கைம்பன் இடைவிடாது நடுவரிடம் வேண்டுதல் செய்து தனது வேண்டுதலை பெற்றுக்கொண்டது போல நாமும் இடைவிடாது மனம் தளராது எமது துன்ப வேளையில் இறைவனிடம் வேண்டும் போது எமது குரலுக்கு செவிசாய்ப்பார் என்ற விசுவாச உணர்வோடு தொடர்ந்தும் நாம் செபிக்கின்ற பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே,
இறந்த விசுவாசிகளுக்காக மன்றாடும் இம்மாதத்தில் இறந்து போன அனைத்து விசுவாசிகளையும் உமது இரக்கத்தின் பார்வையினால் அவர்களது குற்றம் குறைகளை மன்னித்து உமது மோட்ச பேரின்பத்தில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். தன் இவ்வுலக கூடாரத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் நம் தந்தை கபிரியேல் பேட்ரிக் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த இறைவனின் இல்லத்தை சென்றடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் உபகாரிகள் அனைவருக்கும் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டில் இடமளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, பிள்ளைகளுக்குரிய அன்போடு நாங்கள் உம்மிடம் எடுத்து சொன்ன இந்த வேண்டுதல்களையும் இன்னும் சிறப்பாகின்ற இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களையும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் பல்வேறு விதமான நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு மக்கள் நன்றி கூறுகின்றவருடைய நன்றியை ஏற்று அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இறந்து போன உறவுகளுக்காக சிறப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வழி தரலும் அவர்களுக்கு உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தை கொடுத்து அவர்களை நித்திய வான்வீட்டிலுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயர்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவானே நிறைவாக ஆசீர்வதியும். எனும் அன்பான ஆண்டவரே, இந்த பீடத்தை சூழ வந்தனிக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய நம்பிக்கையாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன மகிழ்தல் உள்ளவைகளோடு இந்த இடத்திலே குழுமி நிற்கின்றார்களோ அவைகளை அவர்கள் பெற்று மகிழ்ந்திருக்க நீ இரக்கம் காட்டியறலாம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை தந்தே போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மகரை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் பெற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக இந்த நாளும் உம்மிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தௌதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றில் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கண் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஆக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமகோழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திரு தூதரல் இவ்வுலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இற
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. முற்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணகத்தந்தையை பார்த்து மன்றாடுவோம். முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும், உங்களை ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் மதுரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரவளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். பாவங்களை போக்கும் இறைவனின் சமதியே, இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெரு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சதியரிடம் எனது கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் உம்மை காத்து நமக்கு நினைவால் அளிப்பதாக. வசந்தம் என்றும்
வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே ஒளியே ஒளியே தொடர்ந்திடும் ஒளியே ஒளியே இருக்கிற தந்தையே உன் மகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நேரு வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை மீண்டள செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வழிபடுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய புதிய எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் கடப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற பொழிவீராக ஜூபிலி என்ன விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பெயர்களான இடம் உள்ள தோண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் மாட்சியும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகாமே. நன்றி நன்றி கூறி மன்றாடுவோம். அவர் அப்பத்தை பிடுகையில் சீடர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்று நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அம்மா உன்மலர் பாதம் வருவே அன்பை என்ற
நித்ய ஸ்தூதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் கூறிவோம். நித்ய ஸ்தூதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.